அனைவருக்கும் வணக்கம். தங்கள் பள்ளியில் NMMS எக்ஸாமிற்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் ஹால் டிக்கெட்டினை அரசு தேர்வுகள் இயக்கம் வெப்சைட்லேருந்து எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல டிஜிஇ போர்ட்டல் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரசு தேர்வு இயக்கத்தோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ரைட் சைடில் கிளிக் ஹியர் டு அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஸ்கூல் பார் இன்ஸ்டியூஷன் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அதில் உங்கள் ஸ்கூலோட யூசர் நேமு பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். யூசர் நேம் வந்து உங்கள் ஸ்கூலோட எம்இஸ் ஐடியா இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்ஷாவை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வியூ ஓப்பன் ஆகிருக்கும். அதில் கீழே வந்து மல்டிபிள் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் குரூப் டைப் அப்படின்னு ஒரு ட்ராப் டவுன் வந்திருக்கும். அதில் வந்து NMMS எக்ஸாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரண்டாவதாக ஹால் டிக்கெட் NMMS இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு செலக்ட் ரிப்போர்ட் டைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா PDF அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிடுங்க. அது கீழே ஃபார் ஸ்கூல்னு இருக்கும், அதில் உங்கள் ஸ்கூலோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே ஃபார் எக்ஸாம் அப்படிங்கிறதுல NMMS எக்ஸாம் 2022-23 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே கெட் ஹால் டிக்கெட் NMMS இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் ரிப்போர்ட்னு வரும், அந்த இடத்துல கூடிய அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பள்ளியில் NMMS எக்ஸாமுக்கு விண்ணப்பித்துள்ள மாணவர்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து PDF வடிவில் டவுன்லோட் ஆகிருக்கும். இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.